தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள எம்எம் வித்யாசிரமம் சிபிஎஸ்இ பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இக்கண்காட்சியை கோட்டாட்சியர் விஜயா திறந்து வைத்து கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த படைப்புகளை பார்வையிட்டார். இக்கண்காட்சியில் பள்ளி மாணவ மாணவிகளால் சேகரிக்கப்பட்ட அனைத்து நாட்டின் நாணயங்கள், தானியங்கள், விளைநில கண்காட்சி, சூரிய கடிகாரம் உள்ளிட்ட பல்வேறு படைப்புகள் இடம்பெற்றிருந்தது. மத்திய பாஜக அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் இடதுசாரி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது எல்ஐசி, ரயில்வே, பிஎஸ்என்எல் போன்றவற்றை தனியார் மயமாக்குவதை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. காஞ்சிபுரம் மேட்டுத் தெருவில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு காஞ்சி மண்டல ஆலோசனைக் கூட்டம் மண்டல தலைவர் அமல்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வணிகர்களின் வாழ்வாதாரத்தை அழித்துக் கொண்டிருக்கும் ஆன்லைன் வர்த்தகத்தை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். பீகாரிலே எங்களுடைய அகில இந்திய கூட்டம் நடைபெற இருக்கிறது. பிப்ரவரி மாதத்திலே மாநில அகில இந்திய நிதியமைச்சர் அவர்கள் இங்கு ஜிஎஸ்டி மூலமாக பல்வேறு மாற்றம் செய்வோம் என்பதை வாய் மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். அதை நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் எங்களுடைய மே 5 மாநில மாநாட்டில் பிரகடன தீர்மானமாக தொடர் போராட்டம் அறிவிக்கப்படும் என்பதை தமிழ்நாடு வணிகர்கள் பேரமைப்பு வலியுறுத்துகிறது. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூர் பகுதியில் வசிப்பவர் நரசிம்மன் மகன் மகேஷ். குடிபோதைக்கு அடிமையான இவர் தனது சகோதரி மஞ்சுளா வீட்டிற்கு நடைபெற்ற துக்க காரியத்திற்கு சென்றுள்ளார். அங்கு குடிக்க பணம் கேட்டு மஞ்சுளாவிடம் தகராறு செய்துள்ளார். பணம் கொடுக்காததால் ஆத்திரத்தில் தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து மஞ்சுளா மீது ஊற்ற முயன்றுள்ளார். இதனை கண்ட உறவினர் தமிழரசன் தடுக்க முயன்றபோது அவர் மீதும் பெட்ரோலை ஊற்றிய மகேஷ் தீ வைத்து கொளுத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த இருவரையும் மீட்ட உறவினர்கள் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவமனை கொண்டு சென்றனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சீர்காழி போலீசார் மகேஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் நல்ல புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் போலீசார் பொதுமக்கள் நல்லுறவு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற இந்த போட்டிகளில் 13 அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாமுண்டீஸ்வரி, காஞ்சிபுரம் சரக டிஐஜி தேன்மொழி ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான ஊக்குவித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கலியமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதில் பணத்தை விட பல மடங்கு பெரியது கல்வி என்றும், உலகத்தையே மாற்றும் சக்தி கல்விக்கு மட்டுமே உண்டு என்றும் அவர் கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கள்ளபிரான்புரம் ஊராட்சிக்குட்பட்ட வள்ளுப்பாக்கம் கிராமத்தில் கடந்த 10 நாட்களாக சரிவர குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து கிராம ஊராட்சி செயலாளரிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன் தலைமையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கப்பட்டது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். கடலூர் அடுத்த சிங்கிரிக்குடி பகுதியைச் சேர்ந்த முன்னாள் கிராம உதவியாளர் தேவராஜ் தமக்கு சேரவேண்டிய நிலுவைத் தொகை, பென்ஷன் தொகையை வழங்கக் கோரி தமது மகன் அம்பேத்கருடன் வட்டாட்சியர் செல்வகுமாரை சந்தித்து மனு கொடுக்க சென்றனர். அப்போது வட்டாட்சியர் இருவரையும் சாதி பெயரை சொல்லி இழிவாக பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் சாதிய வன்மத்தோடு செயல்பட்டு வரும் வட்டாட்சியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்தனர். அவர் என் பேர் அம்பேத்கர்னு சொன்னோன்னே, நீ வெளியே போயினில்ல, உன்னை யார் உள்ளே விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உடனே நான் அசோகன் சார் துணை வட்டாட்சியர் அசோகன் சார் கிட்ட போனேன். அவரும் வந்து அவர் அலட்சியமான பதில் சொல்கிறத தவிர எந்த ஒரு இது இல்லை, ஒரு அலட்சிய போக்கிலே இருக்காங்க. என்ன இது சம்மந்தமாக வந்து நான் கலெக்டர்கிட்ட நேற்று மனு கொடுத்துருக்கேன். கலெக்டர் வந்து இதை உரிய நடவடிக்கை எடுத்து என் தந்தைக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுப்பாருன்னு நான் நம்புகிறோம்.
திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரை அடுத்த கசுவா கிராமத்தில் உள்ள சேவாலயா தொண்டு நிறுவனத்தின் பள்ளியில் மழலையர்களின் செயல்திறன் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியில் மாணவர்களின் செயல்திறனை வெளிப்படுத்தும் வண்ணக் கிருக்கல்கள், மணல் ஓவியம், சணல் ஓவியம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன. இந்த கண்காட்சியை பத்திரிகையாளர் பார்த்திபன் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கேஸ் விலை உயர்வை கண்டித்தும் விலை உயர்வை திரும்பப் பெற கோரியும் இந்திய தேசிய மாதர் சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாதர் சங்க ஒன்றிய செயலாளர் தமிழ்ச்செல்வி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் தமயந்தி, மாவட்ட கவுன்சிலர் சுஜாதா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் மாநில குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்தில் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்தும் ரத்து செய்ய கோரியும், அதேபோல முன்பு கொடுக்கப்பட்ட மானியம் தொடர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. அளவிலான நடுவர்கள் பயிற்சியாளர்களுக்கான முதலாவது குத்துவரிசை பயிற்சி முகாம் தஞ்சாவூரில் தமிழ்நாடு குத்துவரிசை விளையாட்டுக் கழக தலைவர் சரவணவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் 22 மாவட்டங்களிலிருந்து 150 மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் தமிழர்களின் மரபு கலையான குத்துவரிசையை மீட்டெடுக்க அரசு உதவ வேண்டும் என தெரிவித்தார். குத்துவரிசையை உலகெங்கும் இதனுடைய வடிவத்தை புதிய யுக்தியோடு நவீன உலகத்திற்கு ஏற்ற வகையிலே மாற்றி அமைத்து ஒரு வீரியமிக்க கலையாக இந்த மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த தமிழ்நாடு குத்துவரிசை விளையாட்டுக் கழகத்தினுடைய முக்கிய நோக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் காரை சேர்ந்த ராஜ்குமார் மற்றும் வசந்தகுமார் ஆகியோர் ராணிப்பேட்டை சந்தை மைதானத்தில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டுள்ளனர். அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குடிபோதையில் இருவரும் ஒருவரையொருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த வசந்தகுமார் ராஜ்குமாரை தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் ராஜ்குமாரின் மார்பு பகுதி பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவரை மீட்ட உறவினர்கள் சிகிச்சைக்காக வாலஜாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் பேரளம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 32 ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் சிறப்பான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை கிளை நூலகத்தில் தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை, தேனி மாவட்ட நூலக ஆணைக்குழு, பெரியகுளம் நூலக வாசகர் வட்டம் சார்பில் தூய்மையான காற்று உயிரினங்களுக்கு எவ்வகையில் உதவுகிறது என்பதை விளக்கக்கூடும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்குபெறும் காற்று பேசுகிறது என்ற தலைப்பிலான கட்டுரை போட்டி நடைபெற்றது. இதனை நூலக வாசக வட்டார தலைவர் அன்புக்கரசன் தொடங்கி வைத்தார். இதில் சிறப்பாக எழுதியவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சியில் தூய்மை குறித்தும் மாடித்தோட்டம், மழைநீர் சேகரிப்பு உள்ளிட்ட தலைப்புகளில் மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் தலைமையில் மாபெரும் கோலப்போட்டி நடைபெற்றது. இதில் ஆவடியின் பல்வேறு பகுதிகளைச் சார்ந்த 600 மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். இதனை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பார்வையிட்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்கப்பட்டது. தேனி மாவட்ட விளையாட்டு அரங்கில் 2020 ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவ் தொடங்கி வைத்தார். இப்போட்டிகளில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி தலைமையில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் 530 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, விவசாயிகளுக்கு இயந்திரம், முதியோர் உதவித்தொகை, ஆதரவற்றோர் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து DELC பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1620 மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளையும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வழங்கினார். அரியலூர் மாவட்டம் தாப்பல்லூர் அருகே உள்ள கார்குடி கிராமத்தைச் சேர்ந்த CRPF வீரர் சிவசந்திரன் கடந்த ஆண்டு புல்வாமா தாக்குதலில் வீரமரணமடைந்தார். இந்நிலையில் கார்குடியில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் அவரது குடும்பத்தினர் மணிமண்டபம் கட்டியுள்ளனர். இதனை அரசு தலைமை கொறடா தாமரை ராஜேந்திரன் திறந்து வைத்தார். பின்னர் தலைமை கொறடா ராஜேந்திரன் வீரர் சிவச்சந்திரன் வாழ்க்கை வரலாற்றை பற்றிய பாடல் குறுந்தகட்டை வெளியிட மாவட்ட ஆட்சியர் ரத்னா அதனை பெற்றுக் கொண்டார்.
மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட பெருங்குடியில் உள்ள புனித அண்ணாள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெருங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் பத்மா முருகேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட வளாகத்தில் சுமார் 22 ஏக்கர் நிலப்பரப்பில் அரசு மருத்துவக் கல்லூரி அமையவுள்ளது. இதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு தற்போது இடத்தை சுத்தப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் மற்றும் மாவட்ட எஸ்பி அரவிந்தன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ரியாத்திலிருந்து சென்னைக்கு விமானத்தில் தங்கம் கடத்துவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சென்னையில் விமான நிலையத்தில் பயணிகளை சோதனை செய்த போலீசார் ₹49 லட்சம் மதிப்புடைய 1 கிலோ 160 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து தங்கம் கடத்தலில் ஈடுபட்ட ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த முகமது கான் பதான் என்பவரை சுங்கத்துறை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் உள்ள அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு செய்யார் சட்டமன்ற உறுப்பினர் தூசி மோகன் கோப்பைகளை வழங்கினார். இவ்விழாவில் மாவட்ட கல்வி அலுவலர் செல்வராஜ், தலைமை ஆசிரியை உமா மகேஸ்வரி உட்பட பல ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள உயிலட்டி கிராமத்தில் தேயிலை தோட்டத்தில் புலி ஒன்று சுருக்கு கம்பியில் சிக்கி போராடிக் கொண்டுள்ளது. இதனைக் கண்ட அப்பகுதி மக்கள் இதுகுறித்து உடனே வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினரிடம் மயக்க ஊசி செலுத்தும் துப்பாக்கி இல்லாததால் புலி சுருக்கு கம்பியுடன் புதருக்குள் மறைந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் வனத்துறையினர் மெத்தனத்தால் புலியை பிடிக்க முடியாமல் போய்விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனா்.